பேரன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இத்தனை அற்புதமான உலகத்தை மனிதர்களுக்காக படைத்து அதில் மனித வாழ்க்கையின் தேவைக்குரிய அனைத்தையும் ஒருங்கே அமைத்து வைத்திருக்கின்றான். தன்னுடைய அருள்முறை திருக்குர்ஆனில் அவனை பற்றி அறிவதற்காக வேண்டிய அல்லாஹ் அறிவுறுத்தும் இடத்தில் அவனுடைய அற்புத படைப்பை பற்றி நீங்கள் உணர்ந்து பாருங்கள் என்பதாக சொல்லுகிறான். அவனுடைய எல்லா படைப்புகளை பற்றியும் சிந்திக்க சொல்கிறான். இந்த உலகை படைத்த அற்புதத்தை பற்றி சொல்கிறான். குறிப்பாக இந்த உலகை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஜஅல லக்குமுல் அர்த மஹ்தா, நீங்கள் வாழ்வதற்காக வசிப்பதற்காக இந்த உலகை நாம் ஒரு தொட்டிலை போன்று படைத்திருக்கின்றோம். 1439 ஆண்டுகளுக்கு முன்னார் அருள்முறை குர்ஆன் இறங்கியது. இந்த உலகத்தை தொட்டில் என்று சொன்னது. ஆனால் விஞ்ஞானம் இப்பொழுதுதான் கண்டுபிடித்திருக்கின்றது, இந்த உலகம் முழு பிரபஞ்சத்தில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. எப்படி ஒரு தொட்டில் ஒரு குழந்தைக்கு மிக அழகான முறையில் தாங்கிக் கொண்டு அந்தரத்தில் நிற்குமோ, அதுபோன்று எந்த தூணும் இல்லாமல், உதரவிதானம் இல்லாமல் மிக அற்புதமான ஒரு உவமையை அல்லாஹ் இந்த பூமிக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தை நாம் உங்களுக்கு தொட்டிலாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். தொட்டிலாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பது என்பதிலேயே மிக அற்புதமான பொருட்செறிவு கொண்ட மிக நிறைந்த அறிவியல் ஞானங்களும் அறிவியல் அற்புதங்களும் அதற்குள்ளே இருக்கின்றன. இன்னொரு இடத்தில் சொல்லுவான், நாம் இந்த பூமியின் மீது மலையை நிறுத்தி வைத்திருக்கின்றோம். இந்த பூமி அசைந்து விடாதபடிக்கு அது பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது, அதை உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பேப்பர் மேல ஒரு பேப்பர் வெயிட்டை வச்சு அந்த பேப்பர் பறப்பதை விட்டும் அல்லது அந்த இடத்தை விட்டு நகர்வதை விட்டும் அது எப்படி பாதுகாக்குமோ, அதுபோன்று இந்த மலைகள் ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி இருக்குது. பூமியை பற்றி சொல்லும் பொழுதே ரப்புல் ஆலமீன் நிறைய செய்திகளை சொல்வார். அதில் ஒன்று, வஜஅல லக்கும் ஃபீஹா சுபுலா, மனித சிந்தனைக்கு அல்லாஹ் விடுகின்றான், மனிதனை சிந்திக்க சொல்கின்றான். நாம் ஒன்றுமே இல்லை என்று நினைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை இங்கே சொல்லுகிறான். உங்களுக்கு நாம் இந்த பூமியில் நீங்கள் செல்வதற்கான பாதைகளை அமைத்திருக்கின்றோமே, இது அல்லாஹ்வினுடைய அற்புதம் என்கின்ற பாதைகள், ரோடு, அது அத்தனை சாதாரணமானதா? இஸ்லாம் இந்த பாதைகளினுடைய செய்தியாகவும் நிறைய செய்திகளை சொல்கின்றது, நிறைய செய்திகளை சொல்கின்றது. நீங்கள் பாதைகளை எப்படி உருவாக்க வேண்டும், பாதைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும், பாதைகளினுடைய உரிமைகளை எப்படி கொடுக்க வேண்டும், சாலைகளை எப்படி கடக்க வேண்டும், சாலைகளில் வாகனங்களை எப்படி ஓட்ட வேண்டும், அனைத்தையும் சொல்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு நாளில் 5 நிமிடத்திற்கு ஒரு மனிதர் இந்தியாவில் சாலை விபத்தின் காரணமாக மரணிக்கின்றார். ஒரு ஆண்டுக்கு 12 லட்சம் பேர் சாகுறாங்க. ஐநா மிக குறிப்பாக உணர்த்துகிறது, பூகம்பத்தை போன்று, சுனாமியை போன்று மிகப்பெரிய அளவில் சாவது மனிதர்களுடைய இழப்பு. இது இந்த சாலை விபத்துகளிலா அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த பாதைகள் அல்லாஹ்வுடைய அருள், சாதாரணமான ஒன்றல்ல. நாம் போடுவதல்ல பாதைகள், அல்லாஹ் போடுவது. அல்லாஹ்தான் பாதைகளை அமைத்து தருகின்றான். மிக விசேஷமாக நீங்கள் மலைப்பாதைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் பாதை அமைக்கப்பட்டிருக்கின்றது. மக்காவிலிருந்து தாயிஃப் போகின்ற வழியில் ஏறத்தாழ 30 கிலோமீட்டர் வரைக்கும் தரையில் போயிட்டு இருக்கோம். அதற்கு பிறகு தாயிஃபினுடைய பாதை அத்தனையும் மீதி 65 கிலோமீட்டர் ஏறத்தாழ 95 கிலோமீட்டர் தாயிஃபினுடைய நகரம் மலைப்பாதை வழியாக சென்றால், ரியாதுக்கு போகக்கூடிய இன்னொரு பாதை இருக்குது, அது வேறு பாதையாக செல்லும். மலைப்பாதையாக சென்றால் 65 கிலோமீட்டர் நீங்க மலைக்கு மேலேயே போகணும்.
அதில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பாதைகள் மனிதன் அமைத்ததல்ல, அது அல்லாஹ் கொடுத்த வரம். பாதைகளுக்கான ஆதார அடையாளங்களை ரப்புல் ஆலமீன் தான் கொடுக்கின்றான். வஜஅல்னா ஃபீல் வஜஅல்னா ஃபில் அர்லி ரவாசிய அன் தமீத பிஹி, உங்களை ஆடாமல் அசையாமல் இந்த உலகிலே நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மலைகளை ஆணிகளை போன்று உறுதியாக்கி அடித்து வைத்திருக்கின்றோம். وَجَعَلْنَا فِيهَا فُجَاجًا سُبُلًا لَعَلَّهُمْ يَهْتَدُونَ. நீண்ட நீண்ட பாதைகளை நாம் தான் உங்களுக்காக வேண்டி உருவாக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சாலைகளை தன்னுடைய அருளாக சொல்கிறான், பாதைகளை தன்னுடைய நியமத்தாக சொல்கிறான். ஏதாவது ஒரு முறையில் அல்லாஹ்வே அந்த பாதையை அமைப்பான். மனிதன் நடந்து செல்லும் ஒற்றையடி பாதையை போன்றோ, விலங்குகளை அந்த இடத்திலே செல்ல வைத்து அந்த இடத்திலே பாதை அமைப்பதை போன்றோ ரப்புல் ஆலமீனே அந்த பாதையை அமைத்துக் கொடுக்கின்றான். சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், இரவு நேரங்களில் நீங்கள் வாகனத்தை விட வேண்டிய தேவை ஏற்படுமானால் பாதையை விட்டு அகன்று ஓரமாக வாகனங்களை விட்டுக் கொள்ளுங்கள். எல்லா வாகனங்களையும், இப்போது இருக்கின்ற மோட்டார் வாகனமாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் இருந்த கால்நடை வாகனமாக இருந்தாலும் சரி, அதற்கு அவர்கள் ஒரு காரணம் சொல்லுகின்றார்கள். எப்படி காலையில் நீங்கள் அதிலே பயணப்படுகின்றீர்களோ அதுபோல இரவில் ஜந்துக்கள் அதில் பயணமாகும். அல் ஹவாம், அந்த பாதை வழியாக வேறு விலங்குகள் பூச்சி இனங்கள் எல்லாமே அதில் போயிட்டு இருக்குதோ, ஏன்னா அதுக்கு சென்ஸ் இருக்குது. அது என்ன நினைக்குது, காலையில பாதையில மனுஷன் போகட்டும், ராத்திரி நமக்காக வேண்டி வச்சிருப்போம், பகல் பூரா சும்மா இருக்குது, நாமெல்லாம் அடங்கினதுக்கு பிறகு பாம்பு மெதுவா பாதை வழியா போகும், எலிபாய் வெளியே வருவாரு, எல்லாம் அதற்கு பிறகுதான் வெளியே வரும். விலங்கினங்கள் இன்னும் காட்டு மலை பாதைகளில் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் மிகச்சரியாக சூரியன் மறைந்து இருள் ஆரம்பித்ததுமே அங்கு வாகனங்கள் செல்வது தடை செய்யப்படும். ஏன்னு தெரியுமா, காட்டு விலங்குகள் யானை புலி மான் எல்லாமே அந்த பாதையினுடையத்தான் செல்லும். அந்த பாதையினுடைய சென்ஸை யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தான். பறவைகள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வலசை வருகின்றது, இங்கிருந்து அங்கு குஞ்சு பொரிக்கவும் தங்களுடைய வாழ்விடங்களை மாற்றிக்கொள்வதற்கும் வருகின்றது அல்லவா. இதே போன்று இந்த உலகினுடைய தரைப்பாதையில் நடந்து செல்வதற்கும் உரிய வழிகளை அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கின்றான். இன்றைக்கு ஐநா போன வாரம் சாலை பாதுகாப்பு வாரம், ஐநாவின் மூலமாக உலகம் எல்லாம் அது நிகழ்த்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது. எதற்காக என்றால் சாலைகளிலே இன்று அதிகமான விபத்துகள் நிகழ்கின்றன. எப்படி ஓட்டணும்னே தெரியல, ரோட் சென்ஸ் சாலைகளில் இருக்கக்கூடிய ஒரு புரிதல் மக்களிடத்திலே இல்லாமல் இருக்கின்றது. அன்னல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக மிக அற்புதமான ஹதீஸ், இன்றைக்கும் வியந்து பாராட்ட வேண்டிய ஒரு ஹதீஸ். நபி அவர்களை போன்று சொல்வதற்கு யாரும் இல்லை, அது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு அவர்கள் என்ன சாலை விதிகளை வைத்திருக்கின்றார்களோ நபி அவர்கள் அன்றைக்கே சொல்லுகின்றார்கள், ஈயாக்கும் ஒரு ஜுலூஸ் அலத்துருகாத், நீங்கள் பாதைகளை மறித்துக்கொண்டு உட்காராதீர்கள். பாதைகளை மறித்துக்கொண்டோ உட்காராதீர்கள். நம்மால் பாருங்க, வண்டியை உருவோம் டூ வீலர், நேர நடுவுல பாதைக்கு நடுவில் விட்டுட்டு அப்படி சாஞ்சு அப்படி நின்றுக்கிட்டு அவர் அவரோட பேசிக்கிட்டு இருப்பார். யாராவது பின்னால் வந்து ஹார்ன் அடித்து கொஞ்சம் ஒதுங்கி நின்றுப்பான், போக என்னவா இவர் மண்ணின் மைந்தர், அது அவர் இடம், அவர் அப்படி தான் இருப்பார். நடு ரோட்டில் தான் அவர் நின்று பேசிக்கிட்டு இருப்பார், அதை யாரும் கேட்கக்கூடாது. ஊர் பக்கங்கள்லாம் போனீங்கன்னா ஹைவேயாக இருக்கும், நடு ரோட்டில் போயிட்டு இருப்பார், எதை பற்றியும் கவலைப்படாமல் அடித்தா முடிஞ்சு போச்சு தொலைஞ்சது அவ்வளோதான். என்னவா அவர் மண்ணின் மைந்தர். ஃபகாலு மாலனா புத்துன் இன்னமாகிய மஜாலிசுனா, நபி அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நத்தஹத்தசு ஃபீஹா, எங்களுக்கு அதை விட்டால் வேறு ஏது இடம் இருக்கின்றது, அங்கே தான் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து எங்களுக்கு கூட நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம், ஏதாவது யாரையாவது விசாரிக்கணும்னா பாதையில் தான் விசாரிச்சுக்கிற முடியும், நாங்கள் எங்கே போகிறது யார சொல்லலாம், நீங்கள் அங்கேயே இருக்கக்கூடாதுங்கிறீங்களே, அந்த இடத்துல நிற்கக்கூடாதுங்கிறீங்களே. நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபைதா அபைத்தும் இல்லல் மஜாலிஸ், இல்லை
அந்த பாதைகளை உங்களுக்கு தேவைதான், அதிலிருந்து தான் பேச வேண்டும், அதில் நின்று கொண்டுதான் உரையாட வேண்டும், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றிருந்தால் சாலை உரிமைகளை பேணியிருங்கள், சாலைகளின் உரிமைகளை பேணுங்கள். நபி அவர்கள் இதே வார்த்தையை சொல்றாங்க, சாலைகளுக்கான உரிமைகளை பேணியிருங்கள். ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை, ஒவ்வொரு மூமினின் மீதும் கடமை. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் தான், அவர்கள் நாகரீகமற்ற மக்கள், அவர்களுக்கு யாரும் சொல்லித்தரவில்லையே. நபி அவர்கள் தானே ஆசிரியர், ஒரு தந்தை. அந்த மக்களை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்த்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், காலு அவர்கள் எல்லாம் கேட்கிறாங்க சஹாபாக்கள், உமா ஹக்கு தரீக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சாலை உரிமை என்றால் என்ன? இன்னைக்கு பெரிய பெரிய பேனர் வச்சு மண்டுகளுக்கு புரிய மாட்டேங்குது, இப்படி இப்படி இருக்கணும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் போவேன் நிக்கிறான். அந்த சஹாபாக்கள் ஏற்கனவே காட்டு மிராண்டிகளை போன்று வாழ்ந்தவர்கள், எனவே அவர்களுக்கு தெரியவில்லை. உமா ஹக்கு தரீக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்வர்களே, பார்வைகளை பேணுவார், பாதைகளினுடைய உரிமைகளை பேணுவதென்றால் என்ன? அடிச்சாங்க பாருங்க, முதல் அடி, முதல் அடி அடிக்கிறாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகல்லுல் பஸர், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க. நிறைய ஆக்சிடென்ட்டே பார்த்து பார்த்தா விடுறாங்க, இங்கே எதை பார்க்கறான்னு இப்ப சும்மால சொல்ல முடியாது, ஏன்னா எதிரில் வர்றதும் அப்படி இருக்கு. அவர்களும் தங்களுடைய அலங்காரங்கள் வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக, உறுப்புகள் வெளியே தெரியும் அளவிற்குத்தான், பிறரை கவர்வதற்காக வேண்டி கவர்ச்சியான ஆடைகளை உடுத்தி வருகின்றார்கள். பார்க்கக்கூடியவன் அங்கேயே பார்த்துட்டு ஒரே அடியாக அடிச்சிடறான். நபி அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்தால் முதல் பார்வை அதோடு அவ்வளவுதான், இரண்டாவது பார்வைக்கு உங்களுக்கு ஹக்கு இல்லை. அப்படின்னா வச்சதன் வாங்காம பார்க்கறது முதல் பார்வையோட அப்படி இல்லை, யதார்த்தமாக பார்க்கறது, பார்த்துட்டு அதோட விட்டுருங்க, அதுக்கு பிறகு பார்க்காதீங்க. எத்தனை ஆக்சிடென்ட், எத்தனை ஆக்சிடென்ட் இதனால, பார்வையை பேணாததினால் இப்படியே அங்கே எங்கேயும் பார்க்கறது. நபி அவர்கள் அன்றைக்கு சொன்னது, பாதைகளில் உட்காரும் பொழுது பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க சாலைகளுக்கு வருவதை சைட்டடிக்கலாம், எதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதுக்கு நேர் மாற்றம். நபி அவர்களை பொருவா நம்ம இப்படி தான் விளங்கி வச்சிருக்கிறோம், மீசையை கத்தரியுங்கள், தாடியை விட்டு விடுங்கள் என்று சொன்னால் மீசையை வலிச்சிட்டு, மீசையை வச்சிட்டு தாடி எடுப்போம், முட்டா மீசம் என்ன கண்டா போலீஸ்காரன் மாதிரி இருக்கணும். இன்னும் திருநெல்வேலி பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், நாடாக்குமாரி மீசை மாதிரி நல்லா முறுக்கி விட்டுருவான். கட்டபொம்மன் வாழ்ந்த இடம்ல இதெல்லாம் வீரத்தை காண்பிப்பதற்காக நபி அவர்கள் சொன்னார்களா, அதற்காக வேண்டி மாற்றம் செய்வது. அதே போல பாதையில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், பாதைகளிலே நின்று இந்த 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 நிலைமையை நாம் உருவாக்க கூடாது. இரண்டாவது சொன்னார்கள், அங்கு ஏதாவது துன்பம் தரும் பொருள்கள் இருந்தால், இடையூறு அளிக்கும் பொருள்கள் இருந்தால் அதை எடுத்து விடுங்கள். இன்னைக்கு பாதையில தான் இடையூறே, பாதையினுடைய இடங்களில் தான் இடையூறே நடக்கின்றது. ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி மிகவும் மிக மிக சிந்தனையை தூண்டுவதாக இருக்கின்றது. பைனமா ரஜுல் நிம்ஷி, ஒரு மனிதன் சென்று கொண்டிருந்தான், பாதையில் போயிட்டு இருக்கிறான், பி தரீக்கின், ஒரு சாலையிலே கடந்து கொண்டிருக்கின்றான், வஜத உஸ்ன ஷௌக்கின், ஒரு முள் கிளையை பார்க்கின்றான், முக்கிளை, அல தரீக், அந்த பாதையில், அதை எடுத்து அந்த பக்கம் தூக்கி போடலாம், போறவங்களுக்கு இடையூறு இல்லாமல் அவர்களுடைய காலில் முள் தைக்க கூடாது. அது என்ன பலன் தெரியுமா? அல்லாஹ் அக்பர், என்ன பலன் தெரியுமா? ஃபஷக்கர் அல்லாஹு லஹு, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நன்றி சொல்கிறார். இந்த வார்த்தையை நபி அவர்கள் வேறு எங்குமே பயன்படுத்தி, வேற எந்த ஹதீஸ்லயும் இந்த வார்த்தையை பார்க்க முடியாது. குரான்லயோ ஹதீஸ்லயோ நீங்க எப்படி பார்க்கறேன்னா, மனிதன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று தான் பார்க்க முடியும். ரப்பு எவ்வளவு அன்புள்ளவன், அந்த பிற இன்னொரு படைப்பதனால் துன்பம் அடையக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வே நேரில் நன்றி சொல்வதாக நபி அவர்கள் சொல்கின்றார்கள். அதோடு விடவில்லை, அவனுடைய சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அல்லாஹு அக்பர், ஒரு பெரிய கல்லு கிடக்கும், நம்ம வண்டியில் போவோம், அப்படியே அப்படியே கட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்கும், கல் எவன் காலில் போட்டால் நமக்கு என்ன இருக்கு, இன்னொருத்த வந்து அதில் உளுந்தா நமக்கு என்ன தேவை இருக்கு? அரசாங்கம், அரசாங்கம் நமக்கு வாப்பா என்ன, நம்மளை மாதிரி தானே அரசாங்கம் இருக்கும்,
ஸ்பீடு கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி ஸ்பீட் பிரேக் போடுற பார்த்தீங்களா, உருளைக்கட்டை மாதிரி போடுறோம், டுபுக்கு டுபுக்குன்னு வண்டி போய் அதோட அவன் முதுகெலும்பு உடஞ்சு போகும். தெரியாம ஸ்பீடு பிரேக்கர்ல வேகமா நீங்க வண்டியை விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்க வண்டியை தூக்கி அடிச்சு மூத்தாயிருவீங்க. மூத்து எத்தனையோ மூத்துகள் நடக்குது. கஃபுல்லாதா பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். பார்வையின் காரணமாக வரக்கூடிய உரிமைகளையும் நபி அவர்கள் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், துன்பம் தரும் பொருட்களை அந்த பாதையிலிருந்து நீங்கள் அகற்றி விடுங்கள். நம்முடைய கடமை, ஒரு முஸ்லிமினுடைய கடமை. நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்தால் இந்த நாட்டில் எல்லோரும் முஸ்லிம்களாக மாறிவிடுவார்கள். அவங்க கலிமா சொல்ல வேண்டியதில்லை, நன்னடத்தை உடையவர்களாக மாறுவார்கள். அடுத்து சொன்னார்கள், ஒரு ரத்து சலாம், யாராவது சலாம் சொன்னால் அதற்கு பதில் சொல்லுங்கள். பாதையில் நின்னா 1000 பேர் சலாம் சொல்லணும், அத்தனைக்கும் பதில் சொல்லணும். மரியாதையா உட்கார்ந்து பேசும்போது பேசுங்க அப்படிங்கிறாங்க. உட்கார் நின்னா போற வரவங்களாம் பதில் சலாம் சொல்லிக்கிட்டு தான் போவாங்க சஹாபாக்கள். அதனால நமக்கு ஆச்சரியமா இருக்குதோ என்னவோ தெரியல, சஹாபாக்கள் கண்டிப்பாக இன்னொரு மனிதரை பார்த்தால், இன்னொரு சஹாபியை பார்த்தால் சலாம் சொல்லக்கூடிய வளமை அவர்களுடைய இரத்தத்தில் ஊறியது. நாமும் அப்படிதான் சலாம் சொல்றோம். அப்ப எத்தனை பேர் சலாம் சொன்னாலும் சும்மா சும்மா சலாம் அப்படிலாம் சடையக்கூடாது, சலாம் சொன்னால் உரிய பதில் சொல்ல வேண்டும். இதுல இன்னொன்று செய்தி இருக்கின்றது, யாராவது உங்களிடத்திலே எதையாவது கேட்டால் அதற்கு தகுந்த பதிலளிக்க வேண்டும், எரிச்சல் படக்கூடாது. அந்த 3 தெரு எங்க இருக்கு பயன் கேட்டா, நின்று சார் நேர போங்க, ரைட்ல திரும்புங்க, திரும்பின உடனே ஒரு கட்டு வரும், அதுல போயிடுங்க, அதான் 3 தெரு. சார் வாங்க, நேர 2 பாதை பிரியும், நடுவில் ஒன்று போகும், அவன் அதோட குழம்பிடுவான். அப்புறம் லெஃப்டில் போய் சார் நல்லா கேளுங்க, ஏண்டா கேட்டோன்னு ஆயிடும், ஸ்டூல் போட்டு உட்காந்து அவங்க கூட பேசணும். அப்புறம் சொல்லுங்க வண்டியை நிறுத்தி வச்சுட்டு அவரோட பேசிக்கிட்டு இருக்கணும். சில பேர் வழி சொல்கிறதுல இப்படியும் கடைபிடிச்சிருவாங்க, இதெல்லாம் தேவையில்லை. நம்மால் அவரை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வழி சொல்லணும். சில பேர் நேரம் மாத்திய வழியை சொல்லிடுவோம். வடநாடுகளில் இது ரொம்ப மோசமான செயல். முஸ்லீம்கள் வழி கேட்டால் வழியை மாற்றியே சொல்லுவார்கள், சரியா போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய. என்ன அது, ஒரு ஈனத்தனமான புத்தி படைத்தவர்கள், அந்த உள்ளத்தில் அந்த ஒரு கசடு இருக்கும். அதனால வடநாட்டில் நாங்கள்லாம் போகும் பொழுது பாதை கேட்க வேண்டும் என்றால் யாராவது சிங்குகள் இருந்தால் தான் கேட்போம். சிங்கிட்ட கேட்டால் தான் ஒழுங்காக நமக்கு தோதுவாக பதில் சொல்லுவாங்க, இல்லைன்னா காஃபி தூர் ஹேசே சலோ முதுவரா இருக்கு நீ அப்படியே போ, அது போ தெரியாம தானே கேட்கிறவங்க அடையாளம் சொல்ல மாட்டாங்க. அடுத்து சொல்கின்றார்கள், அம்ரும் பில் மஅரூஃப் வ நஹ்யும் அனில் முன்கர், சாலை பாதுகாப்பு விதிகள் என்றால் நபி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை எழுதி போனார். நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் பணியை அந்த இடத்தில் உட்கார்ந்து செய்ய வேண்டும். இவ்வளவு பேரும் கேட்டுட்டாங்க சஹாபாக்கள், அதுக்கு பிறகு எப்படி பாதையில் உட்கார்றது, இவ்வளவு வேலையும் செய்யணும். பாதையில் நின்று கொண்டிருப்பதே நம்மோடு கலந்து பேச வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். வந்த வேலையை பார்க்க முடியாது, கம்ப்ளீட்டா அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கணும். இன்னொரு இடத்திலே மர்ர நபியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பினாஸின் ஜுலூசி மினல் அன்சார், அன்சாரி சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்த ஒரு இடத்தை அப்படியே கடந்து போகின்றார்கள். ஃபகால், அப்போது கேட்கின்றார்கள், இன் குந்தும் லா புத்த ஃபாஇலீன ஃபஹ்து ஸபீல், பாதையில் தான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தேவை இருந்தால் கேட்பவர்களுக்கு சரியான முறையில் பாதையை தெரிவித்து விடுங்கள். வாஸ்ஸு ஸலாம், ஸலாமை பரப்புங்கள். வாஇனுல் மதுலூம், வாஇனுல் மதுலூம், நபி அவர்களுடைய தூர நோக்கு. அநீதம் செய்யப்பட்டு ஒருவர் உங்களிடத்தில் பாதையில் வந்தால் அவருக்கு உதவுங்கள். போறோம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கிறோம், நமக்கு முன்னாலே வண்டியில இடிச்சு ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்கிறாரு, ஒன்னும் அடியெல்லாம் இல்லை, அந்த வண்டியை எடுத்து அவர் எந்திரிச்சு போயிடுவார், அது கூட செய்ய மாட்டார். மனோநிலை, இந்த நேரத்தில் இறங்கி ஸ்டாண்டு போட்டு வண்டியை ஆஃப் பண்ணி அவரை தூக்கி விட்டு அதெல்லாம் பெரிய வேலை, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு, போயிட்டே இருப்போம். வாயினுள் மதுரும், பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் பார்த்தால் ஆக்சிடென்ட் ஆகுது, இன்னும் அதிகம், இன்னும் வேகமாக நாம் முதலிலே நிற்க வேண்டும்.
அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இஸ்லாமிய பெயர் கொண்ட இயக்கங்கள் இதில் முன்னணியிலே இருக்கின்றது. முஸ்லிம்களுடைய தேவைகளும் சேவைகளும் இப்பொழுது மக்களுக்கு தெரிகின்றது. பாதைகளிலே அடிபடக்கூடியவர்களை மிக அதிகமாக எடுத்து சென்று ஆம்புலன்ஸ்ல வச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கக்கூடிய வேலைகள், அதுவும் குறிப்பாக ஹைவேல முஸ்லிம் இயக்கங்கள் செய்கிறது. அல்லாஹிற்கு மிக்க நன்றி செலுத்த வேண்டும். பிற மக்கள் இதை பார்த்து அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே மிகுந்த சந்தோஷம் அடைகின்றார்கள். அதுபோல போடுறோம் ஆட்டோவுக்கு பின்னால் அது நிறைய இந்த மாதிரி வாசகங்களை வச்சிருக்கிறாங்க. சேலையை பாராது சாலையை பார், என்ன கவுல் பசார், பார்வையை கட்டுப்படுத்து, ஆக்சிடென்ட் ஆகிடும். அதுபோல நம்முடைய பிள்ளைகள் பாதையில் செல்லும் பொழுது நபி அவர்களுடைய இந்த ஒழுக்கங்களில் மிக முக்கியமாக அவர்கள் கற்றுத்தரக்கூடியது பிறருக்கு துன்பம் அளிக்கும் வேலை. அது எது எதுலாம் வருது? நம்ம பிள்ளைங்க, நம்முடைய பருவம் அடைந்த 13 வயது பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைங்க, அவங்களதான் இப்ப கேட்க வேண்டாங்க. அவர் கேட்கிறாரு, நம்ம பாட்டுக்கு லட்சக்கணக்கில் உள்ள பைக்கை வாங்கி கொடுத்துருக்கோம். அது ஃபர்ஸ்ட் கியரை போட்டு கிளச்சை விட்டா சும்மா டாப்ல தூக்குது, எடுத்த எடுப்பிலே 60-80, அப்புறம் 120. ஒரு பையன் வாட்ஸ்அப்ல நமக்கு தெரிஞ்ச அவர் அனுப்புகின்றார், 180 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பைக்ல போறார். இங்கு சாலைகளே கிடையாது, கரணம் தப்பினால் மரணம். அந்த மாதிரி நீ ஸ்கூட்டர் வாங்கி, அந்த மாதிரி பைக் வாங்கி கொடுக்கல, நான் தற்கொலை பண்ணிடுவேன், பையன் அத்தாவை மிரட்டுறேன், அப்படி சாப்பிட்றதுக்கு இப்படி செத்துருன்னு சொல்லி, ஏன்னா எப்படியும் சாப்பிட்றது முடிவு பண்ணிட்டான். அடிச்சு ஏத்தன கட்டு அடிச்சான்னா தாங்க முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி பிறருக்கு தொல்லை தரும் இன்னொன்று என்னவென்றால் இந்த ஹார்ன் அடிக்கிறது. ஹார்ன் அடிக்கிறது அதுல எத்தனை டிசைனா வச்சிருக்கான் தெரியுமா? ஐயோ அப்படி என்னடான்னு போறான், திடீர்னு பயங்கரமான ஒரு லாரி சவுண்ட் மாதிரி கொடுக்குறான், பாம் பாம் அப்படின்னு அடிக்கிறான். ஆம்புலன்ஸ் சவுண்ட் மாதிரி கொடுக்குறான். சரி, ஆம்புலன்ஸ் வருது, நம்மள மிரரை பார்த்து தள்ளுற அளவுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆம்புலன்ஸ் வருது அல்லது ஒரு லாரி பஸ் ஏதோ வருதுன்னு ரொம்ப நம்ம ஒதுங்கி போன புஷ்க்குன்னு போயிடுறான். அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட், ஒதுங்கிட்ட பாதி பின்னால சொல்லுவான், பயப்பாரு போயிட்டே இருக்கிறான், நம்ம அடிப்போம். அது அந்த பிள்ளைகளுக்குள்ள சேட்டை. இதுக்கு உறுதுணையாக இருப்பது யாருன்னா, இதுல ரொம்ப பெரிய அநியாயம் என்னவென்றால், வருகின்ற இந்த பராத்தினுடைய இரவு 27 கிழமை, அதே மாதிரி ஒற்றைப்படை இரவுகள்ல, ஆஹா சுபஹானல்லாஹ், அந்த பீச்ல நம்ம பிள்ளைங்க அடிக்கிற லூட்டி இருக்குத, போலீஸ்கார நொந்து கூப்பிட்டு சொல்றாங்க, தயவு செய்து நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், பிள்ளைகளை ஒழுங்கு அந்த நேரத்தில் பைக் சாவியை புடுங்கி வைக்க சொல்றாங்க. அவன் எங்க கேட்பான் செத்து, பைக் சாவி நம்ம எங்க ஒழிச்சு வச்சாலும் அவனுக்கு தெரியாத இடமா? அம்மாட்ட போய் கேட்டா சொல்லிடுறான், பிள்ளைக்கு இல்லாத பைக்கா வீட்டில் இருக்குது, எடுத்துட்டு போய் முறிஞ்சு விழுந்துட்டு வா. அவன் அங்க போய் காலு கை கட்டோட வரான். போன 27 நினைக்கிறேன், நான் இதே விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு துண்டு வருது, இன்னார் உடனடியாக மஜ்லிஸ்ல இருந்து எந்திரிச்சு போகணுமா? அவர் அங்கிருந்து மஜ்லிஸ்ல அவருடைய பேரை சொல்லி நம்ம அனுப்புறோம். கடைசியில் பார்த்தா அவருடைய பையன் அந்த மாதிரி ஸ்கெட் அடிச்சு பீச்சில் மூத்தாயிட்டார். தேவைக்கு அதிகமான ஒளி எழுப்புது, இது ஒரு பெரிய நாய்ஸ் பொல்யூஷன். வெளிநாடுகளில் போய் பாருங்க, ஹார்னே அடிக்க மாட்டாங்க. இங்க அடேங்கப்பா சிக்னல் நின்றுகிட்டு இருக்கும், ஹார்ன் அடிப்பா. சிக்னல் போட்டதுக்கு பிறகு ஒவ்வொரு வண்டியாக தான் போகும். அவருக்கு அந்த வண்டி போன உடனே இவர் வண்டி போகணும், அதுக்கு ஏதாவது ஹெலிகாப்டர் தான் வாங்கிட்டு போகணும், அது வண்டியிலாம் போகும், ஒவ்வொரு வண்டியாக தான் போகும். அந்த அளவுக்கு கூட ஒரு மனிதனுக்கு பொறுமையும் இல்லை, அது பற்றிய புரிதலும் இல்லை. வெளிநாடுகளில் சிங்கப்பூர்ல சிராஜுல் மில்லத் சார் சொல்லுவாரு, நான் சிங்கப்பூர்ல என்னுடைய நண்பரோடு நான் போய் கொண்டிருந்தேன், டிரைவர் என்னுடைய கார் டிரைவர் ரொம்ப அதிகமாக ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு, ஒரு ரெண்டு மூணு தடவை அடிச்சிட்டாரு. முன்னால போன வண்டி நிறுத்தி வெளியே வந்து கண்ணாடியை திறக்க வச்சுட்டு, நான் ஏதாவது தப்பு செஞ்சேனா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா ஏதாவது பின்னால டோரு சரியா பூட்டாம இருந்தாலோ அல்லது கார்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ தான் அந்த மாதிரி ஹார்ன் அடிச்சு அவங்க சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹார்னே அடிக்க மாட்டாங்க. எத்தனை அற்புதமான வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதுபோல இன்னொன்னு பஸ்ல தொங்கிட்டு போறது,
பஸ்ஸில் தூங்கிட்டு போறது இருக்க, ஆஹா, முன்னால ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இடம் இருக்கும், உள்ள கேட்க மாட்டான். அவனுக்கு அந்த தொங்கிட்டு வாரத்தில் இருக்கக்கூடிய இன்பம் வேற எதுலையும் கிடையாது. தொங்கிட்டே வருவான், கண்டக்டர் ரொம்ப சத்தம் போட்டா போ சார் அப்படின்னு இறங்கி போயிட்டே இருப்பான். எப்படிதான் இறங்குறான்னு தெரியல, வண்டி போயிட்டே இருக்கும். போற வண்டியில ஏறுறான், போற வண்டியில இறங்கிடுறான், ஆனா பஸ்ஸுக்குள்ள வரமாட்டேன். எந்த காரணத்துக்கு முன்னிட்டு நான் பஸ்ஸுக்குள்ள வரமாட்டேன். நபி அவர்கள் வாகனத்தினுடைய ஒழுக்கங்களை கூட நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். எப்படி வாகனத்தை நீங்கள் வைத்திருக்க வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும். கால்நடைகள் இருக்கின்றது, அந்த காலத்தில் குதிரை, ஒட்டகம், இவை போன்றவைகள் தான். இவைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாகனம் சும்மா நிக்குதுன்னு அதனுடைய முதுகின் மீது ஏறி அதற்கு தொல்லை கொடுக்காதீர்கள். வாகனத்தின் மீது ஏறி நின்று ஏறி அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்காதீர்கள், அது அந்த வாகனத்துக்கு துன்பம் அளிக்கும். சும்மாவது அதை பராமரிப்பு இல்லாம அதை பயன்படுத்தாதீங்க. எந்த தேவையோ அந்த தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்கள். இன்றைக்கு சாலையில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னவென்றால் சாலை மறியல். சாலை மறியல் அதனால என்ன செய்த, அடுத்தவருடைய உரிமை போகிறது. ஆனால் பிறருடைய உரிமை போனதனால்தான் இப்பொழுது இன்னொருவருடைய உரிமை பறிக்கப்படுகிறது. இதை கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். சாலை மறியலை பற்றி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், காவிரி மேலாண்மை வாரியத்திற்காக சாலை மறியல், நியூட்ரினோ ஒப்பந்தத்திற்காக வேண்டி அதனுடைய பாதிப்புகளுக்காக வேண்டி சாலை மறியல், கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்க்கும் விதமாக சாலை மறியல் என்றால் இதை செய்தே ஆக வேண்டும். ஏன்னா பல விவசாயிகளும் பல வேளாண்மை நிலங்களும் பாதிக்கப்படுகிறது. விவசாயிகள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள், பசிப்பட்டினியால் வாடுகின்றார்கள். நன்கு வேளாண்மை உள்ள நிலங்கள் தரிசனங்களாக மாற்றப்படுகின்றது என்றால் இங்கு அடிச்சாதான் அங்கு வலிக்கும். அதனால நம்முடைய வேலைகள் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் தாமதமாகிறதுனால ஒண்ணும் இல்லை. ஏன்னா அங்கு ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது அரசினுடைய குறைபாடு. அதனால ரொம்ப யோசிச்சு சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலையை மறிக்காதீர்கள் என்றார்கள், சாலையில் நின்று பேசாதீர்கள் என்றார்கள். இன்றைக்கு சாலை மறியலே நடக்கின்றது. காரணம், இந்த அரசினுடைய நிலைகள் அப்படி இருக்கிறது. ஆசிஃபாவுக்காக வேண்டி நீதி வேண்டும் என்று எங்கு அடித்தால் அங்கு பலிக்குமோ அங்கு அடித்தால் தான் அவர்களுக்கு உரைக்கும், இல்லைன்னா தெரியாது. இந்த சாலையில் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கின்றது என்று அரசுக்கு சட்ட ஒழுங்கு நிலை பாதிப்பு ஏற்படும் பொழுது அவர்கள் யோசிக்கின்றார்கள், ஆஹா இது சரியில்லை, நம்ம ஒழுங்கா இருக்கணும். அதே போல செல்போன் ஓட்டிக்கொண்டே செய்யும். செல்போனை எப்படி பேசினாலும் தவறு. செல்போனை காது, சில பேர் காதுல வச்சுட்டு இப்படியே ஓட்டிட்டு போறாங்க. அது எங்க போறான்னே தெரிய மாட்டேன், அவனுக்கு தெரியாது. அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான் ஒழுங்கா தான் போறான், பின்னால வரவன் இவன் இங்க போவானா அங்க போவானா, அங்க போவான் அங்க போவான், இவன் இந்த பக்கமா கட்டடிச்சுட்டு இவனை தாண்டி போயிடும் அங்க போவான். சில பேர் ஹெட்செட் வச்சுட்டு தான் போறேன், பேசினாலே மூட் அவுட் ஆயிடுச்சு. ஒரு மனிதன் பேசிக்கொண்டு வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சான் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம சாலைகளினுடைய தரம் அப்படி ரொம்ப உலகத்திலேயே ஒழுக்கமிக்க உயர்தரமான சாலை வசதி கொண்ட நாடு இந்தியா. எந்த ஒரு பள்ளம் மேடு இருக்காது, முசை போட்ட மாதிரி இருக்கும் ரோடு, நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம போறோம். அதனால ரோடே அப்படி இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப கவனமா போகணும். இவன் இந்த ரோட்ல ஸ்பீட் பிரேக் போட வேண்டிய அவசியமே இல்லை, எங்கடா ஸ்பீடா போக முடியுது? ஒவ்வொரு சஸ்பென்சர் பக்கத்துலயும் நீ தோண்டிதான் வச்சிருக்க. சாக்கடைக்கா வேண்டிய ஒரு தடவை தோன்ற, கேபிள் பதிக்கிறதுக்கா வேண்டிய ஒரு தடவை தோன்ற, எத்தனை தடவை தோன்றினாலும் திரும்பி அதை மூடுறது இல்லை. டொங்கு 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 டொங்குன்னு தான் விழுந்துட்டு போகுது. இதுல எங்க வேகமா போக முடியாது. இளம் வயது பிள்ளைங்க மட்டும்தான் அதுல ஜக்கு ஜக்கு, அவனுக்கு ஸ்பிரிட் பிரேக் போட்டாலும் ஒண்ணுதான், போடலைன்னாலும் ஒண்ணுதான், பறக்கிறான். எங்க போறான் அவனுக்கு எந்த வேலையும் இல்லை. இவனுக்கு சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, யாருக்கும் கடன் வாங்கினது கொடுக்கணுங்கிற தேவை கிடையாது, எந்த அவசியமும் கிடையாது. ஏன் தான் இப்படி பறக்கிறான்? காரணம் பெற்றோர்கள். இந்த பைக்கையும் விற்பனைக்கு விடுவான், இந்த பைக்கை வாங்கி கொடுக்காதுன்னு அவங்க கவர்மெண்ட் நமக்கு நசியத்து செய்வான். எப்படின்னா குடி டாஸ்மார்க்கை பூரா திறந்து வச்சிடுறது, அங்கே இங்கே பாரிகார்டு போட்டுட்டு போலீஸ் ஊது பிபிபின்னு தான் ஊதணும். உனக்கு என்னடா இவ ஊது ஊது அங்கே திறந்து வச்சிருக்கியா, நீ தான் திறந்து வச்ச.
சாலை விபத்துகளில் 65% குடித்து விட்டு ஓட்டுவதால் நடக்கின்றது. குடிச்சிட்டு ஓட்டி பிளாட்ஃபார்ம்ல போய் மோதி அங்கு உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை கொல்வது, சில நேரங்களில் வீடுகளுக்கு உள்ளே வாகனங்கள் போய்விடுகிறது. அடுத்து சாலைகளில் போகும்போது ரொம்ப முக்கியமான ஒன்று, பஸ்ஸினுடைய பாதசாரிகள் போகக்கூடியவங்க புளிச்சும் துப்பிடுவேன். பஸ்ஸில் போயிட்டு இருப்போம், பஸ்ஸில் இருக்கிறவர் நல்லது செய்யணும் தான் நினைப்பார். பஸ்ஸு போயிட்டே இருக்கும்பொழுது நம்ம எச்சி துப்பினோம்னா அது பின்னால் பறந்து யாருக்கு மேலேயாவது பட்டணும் அப்படின்னு பஸ்ஸு நிற்கும் போது பச்சின்னு துப்புவார், நிறைய சேர்ந்துருக்கும், கரெக்டாக நம்ம பாஸ் ஆகும். நமக்கு நல்ல தெரியும் துப்ப போகிறான், ஏன்னா தலையை வெளியே எட்டி பார்த்துட்டு தான் துப்போம், சொல்கிறதுக்குள்ளே துப்பிடுவோம், முடிஞ்சு போச்சு, ஏன்னா அவன் ரெடியாக இருக்கான், நம்ம எந்த செயலை செய்யணுங்கிறதுல அவன் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருக்கான். அடு இவன் எங்கேயாவது இன்டர்வியூக்கு போவான், ஆஃபீஸ் போவான், அல்லது முக்கியமான கல்யாண வீட்டுக்கு போவான், சுபஹானல்லாஹ். அதுலேயும் வெத்திலேயத்தில் இந்த பான்பராக போட்டுட்டானுங்கன்னு வைங்க, இன்னால் இல்லா இன்னா இல்லை இல்லாது அதை எச்சு ஊறிக்கிட்டே இருக்கும், அந்த நாத்தம் குளிச்சு நாலு நாள் ஆளாலும் போவார். இது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீங்கு. அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல் அநாத்து மினல்லாஹ் வல் அஜலத்து மின ஷைத்தான். சாலையில் செல்லும் பொழுதும் சரி மற்ற நேரங்களிலும் சரி நிதானத்தை கடைபிடியுங்கள், நிதானத்தை கடைபிடியுங்கள். நிதானம் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து சொன்னார்கள், அவசரம் என்பது, பதறுதல் என்பது, ஒல் அஜலத்து, பதறுதல் என்பது சைத்தானுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இப்ப இங்க என்ன மேட்டர்னா, சைத்தான் தானே ஓட்டுறான், சைத்தான் தான் ஓட்டுறான், அவனுக்கு சைத்தான் இருந்து ஒண்ணு வாங்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது, அவன் தான் ஓட்டுறான். பதட்டம், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே பிறட்டு கவனமா போயிடுறது, அவரு ரொம்ப இன்னும் 10 நிமிஷத்துல போயிடுது, 5 நிமிஷத்துல போயிடலாம், கண்ட கண்ட மாதிரியும் போய் இவனுக்கு உள்ள பூந்து அங்க உள்ள பூந்து எல்லாருக்கும் இடையூறு செஞ்சுட்டு போறது. நபி அவர்கள் இதை மிக அழகாக இந்த ஹதீஸிலே சொல்கின்றார். பதட்டத்தின் காரணமாக மனிதன் அடையக்கூடிய பயன்களில் மிக முக்கியமானது இழப்புகள் தான். பதட்டம் வந்துருச்சு மனுஷனுக்கு அப்படின்னா அதற்கு பிறகு அவனுக்கு இழப்புகள் தான் வரும், வேற எதுவும் வராது. கடைசியாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் ஏறிவிட்டால் துஆ செய்ய சொல்லி சொன்னார்கள். ஏனென்றால் இப்பொழுது வாகனத்தில் சென்று வந்தால் போதும் என்றிருக்கிறது. தவறுதலாக நம்முடைய வாகனம் திடீரென பழுதாகி நின்று விட்டால் பின்னால வரக்கூடிய அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருப்போம், வாகன பராமரிப்பும் அவசியம். நபி அவர்கள் அதை பற்றி ஒரு தனி சப்ஜெக்டே சொன்னாங்க, நேரம் ஆயிடுச்சு. எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக நபி அவர்கள் ஒன்றை சொல்கின்றார்கள், நீங்கள் ஒரு வாகனத்தில் ஏறிவிட்டால் ரக்கிப ராஹிலத்தஹு, ஒரு வாகனத்தில் நீங்கள் ஏறிவிட்டால் கப்பர தலாஹ, நபி அவர்கள் 3 தடவை சொல்லுவார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதுக்கு பிறகு துவா சொல்லுவார்கள், ويقول سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. يا الله இந்த வாகனத்தினுடைய அனைத்து கட்டுப்பாடுகளும் என் புறத்தில் இல்லை, உன்னிடம் தான் இருக்கிறேன், எனக்கு அதை நீ கைவசப்படுத்தி தந்திருக்கிறாய், அவ்வளவுதான். பிரேக் மேலே நம்பிக்கை கிடையாது, டயர் மேலே நம்பிக்கை கிடையாது, ஃபியூல் மேலே நம்பிக்கை கிடையாது, அல்லாஹ் மேல் மட்டும்தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். எந்த நேரத்தில் எது ஃபெயில் ஆகும்னு சொல்ல முடியாது. அடுத்து அந்த துவாவை செய்ய சொல்கின்றார்கள், எல்லோரும் இதை பாடமாக்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதா அல் பிர்ர வத்தக்வா. கொஞ்சம் பெரிய துவான பாடமாக்கி சஃபர்ல போகும்பொழுது ஓதுங்க. இன்றைக்கு பயணம் என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது. யா அல்லாஹ், இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் இறையச்சத்தையும் உன்னிடத்தில் கேட்கின்றேன். பயணத்தில் தக்குவாவை கேட்க முடியுமா? நபி அவர்கள் கேட்க சொல்கின்றார், யாரெல்லாம் இந்த பயணத்தில் நான் செல்லும் பொழுது எனக்கு உன்னுடைய அச்சத்தை தான், இந்த பயணத்திலே எனக்கு உன்னுடைய அச்சத்தை தா, இறையச்சத்தை தான், அல்பிர்ர நன்மையான பயணமாக இந்த பயணத்தை எனக்கு நீ ஆக்கு.
நான் செய்கின்ற இந்த செயலை உனக்கு பொருத்தமானதாக மாற்று. ஒரு பயண துவாவுல நபி அவர்கள் எத்தனை பொருட்செறிவான வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள். இந்த பயணத்தை எனக்கு எளிதாக்கி சுலபமாக்கி வை, இதனுடைய தூரங்களை எனக்கு சுருட்டித்தான், தூரத்தை சுருட்டித்தான். நபி அவர்களுடைய வார்த்தை நீங்கள் பயணங்களை இரவிலே செய்யுங்கள், இரவில் பூமி சுருட்டப்படுகிறது, மிக எளிதாக தூரங்களை கடந்து விடலாம். இந்த பூமி சுருட்டி, இந்த பூமியினுடைய தூரத்தை சுருட்டி தர சொல்லுகின்றார்கள். ஆன்மீக ரீதியான வார்த்தை அது. இந்த பூமியின் தூரங்களை எங்களுக்கு சுருட்டித்தா, அதற்கு பிறகு ஒன்று சொல்லுகின்றார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹும் அந்த சாஹிபு ஃபி ஸஃபர், இந்த பயணத்தின் தோழன் நீதான் என் கூட இருக்கிற, வல் கலீஃபத்து ஃபில் அஹ்லி வல் மாலி வல் பன், நான் விட்டு வந்தேனே என்னுடைய வீடு, அதில் வசிக்கக்கூடிய என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், அத்தனை பேருக்கும் எனக்கு பகரமாக நீயே இருந்து பார்க்கின்றாய். இந்த துவா ஓதுனா நமக்கு என்ன இருக்கும்? நிச்சயமாக எந்த சிரமங்களும் வராது. இந்த துவாவை ஓதி நம்முடைய பயணங்களை தொடங்க வேண்டும். இங்கு நான் இதை சொன்னதனுடைய மிக முக்கியமான இந்த நிலை என்னவென்றால், இன்றைக்கு அரசு மிகவும் விழிப்புணர்வடைய வைத்திருக்கின்றது. மக்களை நீங்கள் சாலைகளிலே போகும் பொழுது மிக கவனமாக செல்லுங்கள். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு, சென்ற ஆண்டு நிகழ்ந்த விபத்துகள் 148,000 16,500 விபத்துகளுக்கு மேல் மக்கள் இறந்திருக்கின்றார்கள். 16,500 பேர் செத்துட்டாங்க இந்த வருடம். இப்பொழுது நடக்க இதற்கு முன்னால் உள்ள வருடம், அந்த வருடத்தில் 1,500 பேர் அதிகமாக இறந்திருக்கின்றார்கள். இன்னும் அதிகம். உயிர் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நியமத், பிள்ளைகள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய செல்வம். அந்த பிள்ளைகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய உயிரையும் பாதுகாக்க வேண்டும். குடும்பத்திற்கு நாம் இருப்பது மிகப்பெரிய ஆறுதல். அல்லாஹ்வினுடைய இந்த உதவி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பயணங்களில் நாம் ஓதி வெற்றி பெறுவதற்கு அப்துல் ஆலமின் வழிவகைகளை தந்தருள்வானாக. ஒரு சிறு குறிப்பு, முந்தி இந்த துவாவுடைய ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சு, அதாவது ஆன் பண்ணவுடனே அது சொல்லும், அது நிறைய பேர் அதெல்லாம் கூடாது, இது கூடாது, அது கூடாது, எல்லாத்தையும் சொல்லி அதை கெடுத்து விட்டாங்க. தேவையில்லை, அது ஒன்றும் பெரிய ஃபத்வாக்குரிய விஷயமெல்லாம் இல்லை. அது நமக்கு ஒரு உணர்வு ஊட்டுகிறது. இந்த துவாவை ஓதுங்கன்ற பெரியமர் காரிசா அதில் ஓதி காட்டியிருப்பார். அது நமக்கு ஒரு உணர்வு ஊட்டுது. அதில் என்ன தப்பு? எந்த தப்பும் கிடையாது. அது இருந்தால் நீங்கள் வாகனங்களிலே பொருத்தி கொள்ளுங்கள். நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், நிச்சயமாக நாம் இப்போ ஜும்மா முடிஞ்சு ஏறும் பொழுது கூட துவா ஓத மாட்டோம். அவரு கூட அப்படி போயிட்டேன்னா இவரு பயணம் நல்லா இருந்தா சரி அப்படியே தூக்கி போட போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். துவா துவா போத மாட்டோம். துவாவை நமக்கு சொல்லித்தரும் விதமாக, ஒரு சின்ன உணர்வு ஊட்டியாக அது விளங்குகிறது. எனவே அதை நாம் பொருத்திக் கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வாகனங்கள் செல்லக்கூடிய நம்மை பாதுகாத்து, நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து, வாகனங்கள் செல்லக்கூடிய அத்தனை பேரையும் பாதுகாத்து, ரப்பல் ஆலமீன் அகால மரணங்களிலிருந்து நம்மை காத்து அருள் புரிவானாக. வாஹரு தவான் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.